சுரேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் தொடரும் பதற்றம், பிரதமர் தலைமையில் இன்று உயர்நிலை குழு கூட்டம். காஷ்மீர் பிரச்சினையில் தலையிட வேண்டாம், பாகிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் அறிவுறுத்தல். புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு, கொலையாளியை அடையாளம் காட்ட ஏற்பாடு. வங்கி ஊழியர் வேலைநிறுத்தம் ஒத்திவைப்பு, நீதிமன்ற உத்தரவை அடுத்து முடிவு. காஷ்மீரில் தொடர்ந்து நீடித்து வரும் கலவரத்தை சமாளிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலை குழு இன்று கூடி ஆலோசிக்க இருக்கிறது. காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதி பர்கான் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலவரம் நடந்து வருகிறது. கலவரத்தில் இதுவரை 30 பேர் பலியாகி 90 பாதுகாப்பு படையினர் உள்பட 400 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். மாநிலம் முழுக்க கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடி கிடக்கின்றன. 10 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. புதிதாக 800 மத்திய துணை ராணுவ படையினர் காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே காஷ்மீர் கலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போன்றவர்களுடன் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் கென்யாவிலிருந்து தில்லி திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று உயர்நிலை குழு கூடி காஷ்மீர் கலவர பிரச்சினை பற்றி விவாதிக்க இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சினையில் தலையிட வேண்டாம் என பாகிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. தீவிரவாதி பர்கான் முசாஃபரின் மரணம் காரணமாக காஷ்மீரில் கலவரம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் இதுபற்றி கவலை தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் மனித உரிமை மீறப்படுவதாகவும் அது குற்றம் சாட்டியிருந்தது. காஷ்மீர் மக்களை துன்புறுத்தக்கூடாது, அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கருத்து வெளியிட்டிருந்தார். காஷ்மீர் தெருக்களில் அப்பாவி மக்கள் மீது இந்திய ராணுவம் ஆயுதங்களை பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பர்வேஸ் ரசீத்தும் குற்றம் சாட்டியிருந்தார். ஆஜ் காஷ்மீர் மே சடகோ பர் நஹத்தே காஷ்மீரி ஹே ஜின்கோ குச்சல்னே கே லியே ஔர் உன்கி அவாஸ் கோ தபானே கே லியே பந்தூக் கா பேத்ரேக் இஸ்தமால் கியா ஜா ரஹா ஹை. பாகிஸ்தானின் இதுபோன்ற பேச்சுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, அதை பற்றி பாகிஸ்தான் கவலைப்பட வேண்டாம் என மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியிருந்தார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப்பும் பாகிஸ்தானுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஜம்மு ஓர் காஷ்மீர் பர் ஹம்னே பாகிஸ்தான் கே பயானோ கோ தேகா ஹை. இன் பயானோ சே யே ஸ்பஷ்ட் ஹை கி பாகிஸ்தான் நிரந்தர் ஆதங்கவாத் கே சாத் ஹை ஔர் உசே அப்னி ராஷ்ட்ர கே நீதி கே ரூப் மே இஸ்தமால் கர்தா ஹை. ஹமாரி பாகிஸ்தான் கோ சலாஹ் ஹை கி வோ அப்னே படோசியோ கே ஆந்தரிக் மாம்லோ மே ஹஸ்தக்ஷேப் நா கரே. இதனிடையே ஸ்ரீநகரின் நவஹட்டா பகுதியில் மத்திய ரிசர்வ் படையினர் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டு வீசி தாக்கியதில் 10 வீரர்கள் காயமடைந்தனர். அதுபோல குல்காம் பகுதியில் கடத்தி செல்லப்பட்ட 3 காவல்துறையினரின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. இதற்கிடையே பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் கௌதம் பாம்பே வாலேவை பாகிஸ்தான் அரசு வரவழைத்து காஷ்மீர் தொடர்பான அதன் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் கலவரம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் புனித பயணம் மீண்டும் துவங்கியுள்ளது. காஷ்மீரில் விடைத்த கலவரம் காரணமாக அமர்நாத் குகை கோவிலுக்கான புனித பயணம் கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜம்முவில் மட்டும் 15,000 பக்தர்கள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் 2,000 பக்தர்கள் தவித்து வந்தனர். கைபேசி இணைய சேவைகள் முடக்கப்பட்டதால் பக்தர்கள் மேலும் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் நேற்று முதல் அமர்நாத் புனித பயணம் மீண்டும் துவங்கியுள்ளது. ஆகஸ்ட் 18 தேதி வரை நடைபெற உள்ள இந்த புனித பயணம் மீண்டும் தடைபடுமோ என்ற அச்சம் பக்தர்களுக்கிடையே எழுந்துள்ளது. हमरा मन में था अगर होगा कि नहीं, कारण प्रशासन ने कोई खबर हम लोग नहीं दिया, होगा कि नहीं हुआ रुकने के लिए बोला, हम बहुत परेशानी में थे, लेकिन आज क्लियर हो गया, बहुत अच्छा लग रहा है, बाबा की कृपा से हम लोग जा रहे हैं.
நாடு முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த வங்கிகள் வேலை நிறுத்தத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இணைப்பு, வங்கிகள் தனியார் மயம் உள்ளிட்ட மத்திய அரசின் வங்கிக் கொள்கைகளை கண்டித்து இன்றும் நாளையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இதை தடுக்க நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் போராட்டத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று தடை விதித்தது. இதையடுத்து இன்று துவங்க இருந்த 2 நாள் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 20ஆம் தேதி இந்த வழக்கின் முடிவு தெரிய வந்த பிறகு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல இயங்க உள்ளன. வங்கிகள் தனியார் மயம், வங்கிகள் இணைப்பு இந்த முடிவுகளை எதிர்த்து 2 நாள் வேலைநிறுத்தம் திட்டமிடப்பட்டிருந்தது. வங்கி நிர்வாகங்களுடைய முறையீட்டின் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தற்காலிகமான தடை உத்தரவை எழுப்பியுள்ளது. இதன் காரணமாக திட்டமிட்ட 2 நாள் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி இன்றைக்கு உயர்நீதிமன்றம் முன்பாக இந்த வழக்கு வரும்போது அதற்கு பிறகு முடிவெடுக்கப்படும். வெறுப்பை போதிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கென்யாவின் பல்கலைக்கழக மாணவர்கள் நடுவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். 4 ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் நடத்திய பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்தின் கடைசி கட்டமாக கென்யா சென்றார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். இந்தியா கென்யா இடையே 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பயணத்தின் ஒரு கட்டமாக நேற்று தலைநகர் நைரோபியில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மோடி அதன் வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் நடுவில் உரையாற்றிய மோடி வெறுப்பை போதிப்பவர்களிடம் விழிப்புடன் இருக்கும்படி மாணவர்களை எச்சரித்தார். We live in a world where preachers of hate and violence are threatening the fabric of our society. As young dynamic citizens of Kenya, you would need to be watchful of those who spread radical ideologies and be equally condemning of those who give shelter to terrorists and use them as political instruments. அதன்பின் இந்திய மற்றும் கென்ய தொழிலதிபர்கள் மாநாட்டில் பங்கேற்ற மோடி கென்யா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி என குறிப்பிட்டார். இந்திய தயாரிப்பான ஆம்புலன்ஸ் வண்டிகளை கென்ய அரசிடம் ஒப்படைத்த பின்னர் தனது 2 நாள் கென்யா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் தில்லி புறப்பட்டார். சென்னை சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை அடையாளம் காட்டுவதற்காக புழல் சிறையில் இன்று அல்லது நாளை அடையாள அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற ராம்குமார் தற்போது சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இந்த மாத இறுதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதற்காக புழல் சிறையில் இன்று அல்லது நாளை அடையாள அணிவகுப்பு நடத்தவுள்ளனர். சுவாதி கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் சிலர் வரவழைக்கப்பட்டு நீதிபதி முன்னிலையில் நடக்கும் இந்த அடையாள அணிவகுப்பில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதனிடையே ராம்குமாரின் படத்தை முன்பே வெளியிட்டுவிட்டு அடையாள அணிவகுப்பு நடத்துவது நியாயமல்ல என்று ராம்குமாரின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். தொடர் மழை காரணமாக வட இந்தியாவில் நீடிக்கும் வெள்ளத்தால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம் மாநிலங்களில் 1000கணக்கானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்த்த மழையால் கங்கை, யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம் மாநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அஸ்ஸாமில் வடக்கு லக்கிம்பூர் கனமழையால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கி ஏராளமானோர் தத்தளித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்திலும் பெய்து வரும் தொடர் மழையால் கதாவளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கடை வீதியில் கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய மகனை கண்மூடித்தனமாக காவல்துறையினர் தாக்கியதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் தோக்கவாடியை சேர்ந்தவர் ராஜா. ஆட்டோ ஓட்டுநரான இவர் தனது மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகியோருடன் உறவினர் திருமணத்திற்காக நகை வாங்க செங்கம் கடை வீதிக்கு வந்தார். அப்போது கணவன் மனைவிக்கு இடையே லேசான வாய் தகராறு ஏற்பட்டது.
காவல்துறையினர் இதில் தலையிட்ட போது இது எங்கள் குடும்ப பிரச்சினை என்று ராஜா கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த நம்மாழ்வார், முருகன், விஜயகுமார் என்ற மூன்று காவலர்கள் நட்ட நடுவீதியில் கணவன், மனைவி, மகன் மூவரையும் கண்மூடித்தனமாக தாக்கினர். கையில் வைத்திருந்த லத்தி உடைய உடைய இந்த தாக்குதல் நடந்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த வன்முறை காட்சி பார்த்த அனைவரையும் பெரும் வேதனை அடைய செய்தது. அதன் பின்னர் ராஜாவையும் அவரது மகன் சூர்யாவையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றும் காவலர்கள் தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நம்மாழ்வார், முருகன், விஜயகுமார் என்ற மூன்று காவலர்களும் தற்போது ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே கண்மூடித்தனமாக தாக்கிய மூன்று காவலர்களையும் கைது செய்து சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க கோரி செங்கம் பகுதி மக்கள் பெங்களூரு செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் 2 கோடி நகை பணம் கொள்ளை, முகமூடி கொள்ளையரை தேடும் பணி முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 2வது முறையாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் கூலிப்படையினரின் தாக்குதல் அதிகரித்துள்ளதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக நேற்று விருதுநகர் வந்த ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது மாநகராட்சிகளுக்கான மேயர்களை நேர்முக தேர்தல் மூலமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கச்சா எண்ணெய் விலை குறைவதின் பலனை மக்களுக்கு அளிக்காமல் மத்திய அரசு பல்வேறு வரிகளை விதித்து பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்தி விலைவாசியையும் உயர்த்தி வருவதாக ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை அவங்களால் கட்டுக்கு கொண்டு வர முடியாது மட்டுமில்ல, இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கில்லர் இருக்காங்க, அப்படி வந்து படுகொலை நடந்திருக்க செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. சென்னை மாநகரத்தில் அநேகமாக அடுத்தடுத்து வந்து ஒரு 5-6 படுகொலை நடந்திருக்காகவே மாநில அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய உரிய நடவடிக்கை எடுக்கணும். சிவகங்கை அருகே 6ஆம் வகுப்பு மாணவியை கடத்தியதாக கருதப்படும் இளைஞர் பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றார். கடத்தப்பட்ட சிறுமி இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரை அடுத்த கணபதி ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி காலீஸ்வரி. 6ஆம் வகுப்பு மாணவியான இவரை நேற்று மாலையில் இருந்து காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் மானாமுதிரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறை விசாரணையில் அதே ஊரை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர்தான் காலீஸ்வரியை கடத்தியதாக தெரியவந்தது. கார்த்திக்கை பிடிக்க காவல்துறையினர் கணபதி ஏந்தல் கிராமத்திற்கு சென்றபோது அவர் கண்மாய்க்கரையில் பிளேடால் கழுத்தை அறுத்தும் பூச்சி மருந்தை குடித்தும் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. அவரை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த காவலர்கள் சிறுமி காலீஸ்வரியை நெட்டூர், கீழ்நெட்டூர் உள்ளிட்ட காட்டுப்பகுதிகளில் தேடினர். இந்நிலையில் உண்மை நேந்தல் என்ற ஊரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஆலமரத்தின் அடியில் சிறுமி காலீஸ்வரி பிணமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுபற்றி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் ஏரியிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பாரூர் ஏரியிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதை ஏற்று பாரூர் ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு முதன்மை கால்வாய்கள் வழியாக வினாடிக்கு 70 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று துவங்கி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை 150 நாட்களுக்கு இந்த ஏரி நீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. இதன் மூலம் பாரூர், அரசம்பட்டி, பென்றள்ளி, கீழ்குப்பம், கோட்டப்பட்டி, ஜிங்கல் கதிரம்பட்டி, தாதம்பட்டி ஆகிய ஊராட்சிகளின் 2,397.42 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. சென்னையில் தனியார் நிறுவன உயர் அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் வசிப்பவர் கோவிந்தாச்சாரி. தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் பதவி வகிக்கும் இவர் மனைவியுடன் கடந்த மாதம் 19ஆம் தேதி அமெரிக்கா சென்றுவிட்டார். 2 நாட்களுக்கு ஒருமுறை இவரது வீட்டை சென்னை ஆரேபுரத்தில் உள்ள இவரது மகள் ஸ்ரீயா வந்து பார்த்து செல்வது வழக்கம். இதேபோல நேற்று ஸ்ரீயா வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைந்து கிடந்தது. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த தங்கம், வைர நகைகள் மற்றும் ரொக்கம் என 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றிருப்பதும் தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த சேத்துப்பட்டு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை வல்லுநர்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் வந்து தடயங்களை சேகரித்தனர். திருடர்களை தேடும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. தமிழகத்தில் நீர்நிலைகளை காக்க தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என்று காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நதியை பாதுகாக்க வலியுறுத்தி தலை காவிரி முதல் பூம்புகார் வரை அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளையினர் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி துவங்கிய இந்த நடைப்பயணம் நேற்று ஈரோடு வந்தடைந்தது. காவிரியை காக்க வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியும் அந்த குழு விநியோகித்து வருகிறது. காவிரி கரையோர மாவட்டங்களில் சாயப்பட்டறைகள், தொழிற்சாலைகளில் கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நடைப்பயணக் குழுவினர் வலியுறுத்தினர். பொதுமக்கள் மத்தியில் காவிரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. நகராட்சி, மாநகராட்சி கழிவுகள் நேரடியாக நதியிலே கலப்பதை தடுப்பதற்கான போர்க்கால அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நாமக்கல் அருகே இரு கிராமத்தினரிடையே மோதல் ஏற்பட காரணமாக இருந்த டாஸ்மாக் கடை மக்களின் போராட்டத்தை அடுத்து மூடப்பட்டது. நாமக்கல் அருகே முத்துக்காப்பட்டி மேதரதமா தேவி கிராமத்தினர் முன்பகை காரணமாக 2 நாட்களுக்கு முன்னர் மோதிக்கொண்டனர். இதில் முத்துக்காப்பட்டியை சேர்ந்த முதியவர் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்தனர். தங்கள் கிராமத்தினர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் அங்குள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முத்துக்காப்பட்டி கிராமத்தினர் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நீடித்த சாலை மறியல் பற்றி தகவல் அறிந்து வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் டாஸ்மாக் கடையை ஆய்வு செய்த பின் அதை அகற்ற உத்தரவிட்டார். குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இங்கே வந்து இந்த பகுதியில் உள்ளவர்களுடைய பிரச்சனையான டாஸ்மாக் கடையை மூடுவதற்கான உத்தரவாதத்தை மீண்டும் அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தையும் காவல்துறை கொடுத்திருக்கின்றனால் இந்த நிகழ்வு இதோடு நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். எங்கள் ஊர் ஒயின்ஸ் கடை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி சீல் வச்சுட்டாங்க. புறநகர் காவல் நிலையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு இருக்காங்க. 24 மணி நேரத்தில் கிஸ்ட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த அதிகாரிக்கு நன்றி சொல்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் கலப்பட தேயிலையை புழக்கத்தில் விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியான தேயிலையின் விலை கடந்த 10 ஆண்டுகளாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தேயிலை உற்பத்தியும் வெகுவாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் சாயம் கலந்து விற்கப்படும் கலப்பட தேயிலைகள் தேநீர் கடைகளில் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. குன்னூரில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான கலப்பட தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. கலப்பட தேயிலை மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்த சில கடைகள் அரசு அலுவலர்களின் உத்தரவின் பேரில் பூட்டப்பட்டன.
ஒரு கடையில் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே சாம்பிள் டெஸ்ட் பண்ணி அன்சேஃப்னு வந்திருக்கு. ஸோ அங்கே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர் வார்ன் பண்ணியிருக்காரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ அகைன் அங்கே போய் நாங்கள் செக் பண்ணுறப்ப மறுபடியும் வந்து சாயம் கலந்து தூள் இருந்தது. ஒரு 7 kg வந்து நாங்கள் கைப்பற்றணும். கலப்பட சாய கலந்த டீ தூள் விற்பங்கும் போது கடுமையான நடவடிக்கை இனிமேல் எடுக்கப்படும்னு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம் சார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே பொம்மைய சுவாமி கோவிலில் நடைபெற்ற மாலை கும்பிடு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் ஆடிப்பாடி சுவாமியை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையை அடுத்த கெஜிலி பொம்மன்பட்டி கிராமத்தில் ராஜகம்பளத்தார் இரிருவாரு சமூக மக்களின் குலதெய்வமான பொம்மைய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு கம்பம் நடும் நிகழ்ச்சியுடன் நேற்று முன்தினம் மாலை கும்பிடு திருவிழா துவங்கியது. இதையடுத்து நேற்று திரளான பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். பின்னர் இரவு முழுவதும் தேவராட்டம், சேர்வையாட்டம், கும்பியாட்டம், பிள்ளைக்குயில் ஆட்டம், பாலவேட ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர். நவதானியங்களில் செஞ்ச கம்பில் செஞ்ச குளக்கட்டையில் படுக்க வச்சு அந்த சாமியை அதுக்கு அவர் அலங்காரம் பண்ணி அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வர்றோம். எங்கள் சமுதாயத்தின் வழக்கப்படி அந்த காலத்தில் தேவர்கள் மிச்சின தேவராட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் சமுதாயத்தில் 90 இது வர்றது இந்த வழிபாடு இந்த விழாவுக்காக சிறப்பாக அதை நடத்திட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் உள்ள பழமையான சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் ஆடி பெருந்திருவிழா புகழ்பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட திருவிழா கொடி மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சூரிய வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளிய பகல் சூரிய பிரபை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் ராஜகணபதி கோவிலில் கோடி அர்ச்சனை விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்ட புஷ்பாஞ்சலியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற ராஜகணபதி கோவிலில் ஆண்டுதோறும் கோடி அர்ச்சனை விழா நடத்தப்படும். மழை பெய்து வளம் கொழிப்பதற்காக நடத்தப்படும் இந்த விழா கடந்த 6ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து நேற்று நடத்தப்பட்ட பூர்த்தி பெருவிழாவில் ராஜகணபதிக்கு பல்வேறு வகையான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து மலர்களை தூவி புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாலையில் முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்ட ராஜகணபதிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்னர் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோடி அர்ச்சனை உலக நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அர்ச்சனையானது 1008 சகசர கலச அபிஷேகமும் மகா புஷ்ப யாகமும் நடைபெற்றது. இவ்விழாவினை தரிசித்த அனைத்து மக்களும் எல்லா உலகம் பெற்று ராஜகணபதி திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரிட்டன் பிரதமர் கேமரூன் நாளை பதவி விலகல். நாட்டின் புதிய பிரதமராகிறார் தெரசா மே. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அழக செய்திகள். பிரதமர் பதவியிலிருந்து நாளை விலக இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது குறித்து கடந்த மாதம் 24ஆம் தேதி பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 52% பேர் வெளியேறுவதற்கு ஆதரவு தெரிவித்ததால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விரைவில் விலக உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவாளரான பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை பதவி விலக இருப்பதாக தற்போது அவர் அறிவித்துள்ளார்.
புதிய பிரதமராக பிரிட்டன் உள்துறை அமைச்சராக இருக்கும் தெரேசா மே தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1979 முதல் தொடர்ந்து 3 பிரிட்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட மார்கரெட் தாட்சரை தொடர்ந்து தெரேசா மே 2 பெண் பிரதமராக பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. And so tomorrow I will chair my last cabinet meeting, and then after that I expect to go to the palace and offer my resignation. So we'll have a new prime minister in that building behind me by Wednesday evening. தெற்கு சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் சீனாவை சேர்ந்த அமைதிப் படையினர் 2 பலியானதாகவும் இதுபற்றி உரிய விசாரணை நடத்த வேண்டுமென சீன அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் அதிபர் சால்வா கிர் துணை அதிபர் ரிக் மார்ஷார் இடையிலான கருத்து மோதலால் உள்நாட்டுப் போர் நடந்து வருகிறது. இதில் 300 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சென்ற ஐநா அமைதிப் படையினர் மீது தலைநகர் ஜூபாலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீன வீரர்கள் 2 கொல்லப்பட்டனர், 5 படுகாயமடைந்தனர். இந்த தகவலை வெளியிட்டுள்ள சீன அரசு கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அமைதிப் படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தான் நாட்டில் ரஷ்ய மற்றும் தஜிகிஸ்தான் படைகள் கூட்டாக இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டன. முன்னாள் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்த நாடுகளில் ஒன்று தஜிகிஸ்தான். தஜிகிஸ்தானில் ரஷ்ய ராணுவ தளம் இன்னும் செயல்பட்டு வருகிறது. ரஷ்யாவின் இந்த 201 ராணுவ தளத்தை சேர்ந்த வீரர்கள் தஜிகிஸ்தான் நாட்டு ராணுவத்துடன் இணைந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். மொத்தம் 7,000 வீரர்கள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பீரங்கிகளும் பங்கேற்றன. ரஷ்யாவுக்கு வெளியே தஜிகிஸ்தானில்தான் ரஷ்யா மிகப்பெரிய ராணுவ தளத்தை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் பயர்ன் முனிச் கால்பந்தாட்ட அணியில் புதிய பயிற்சியாளரான கார்லோ ஆன்செலோட்டி அந்த அணியின் முதல் பயிற்சி தொடரில் பங்கேற்றார். ஜெர்மனி நாட்டு கால்பந்தாட்ட அணிகளில் முதன்மையான அணியாக பயர்ன் மியூனிக் அணி திகழ்கிறது. பிராங்க் ரீபைரி, ஃபிளாப் லாம், அர்ஜின் ரோபன், ஹோல்டர் பாஸ்டர் போன்ற புகழ்பெற்ற வீரர்கள் இந்த அணியில் உள்ளனர். அணியின் பயிற்சியாளராக இருந்த பெப் கார்டியாலோ இந்த ஆண்டின் துவக்கத்தில் பதவியிலிருந்து நீங்கியதை அடுத்து புதிய பயிற்சியாளராக இத்தாலி நாட்டின் கார்லோ ஆன்செலோட்டி நியமிக்கப்பட்டார். 3 ஒப்பந்தத்தின் கீழ் பொறுப்பேற்றுள்ள ஆன்செலோட்டி நேற்று பேயர்ன் மியூனிக் அணியின் முதல் பயிற்சி தொடரில் பங்கேற்றார். இதற்கு முன் ஏசி மிலன், ரியல் மேட்ரிட், செல்சியா, பாரிஸ் செயின்ட், ஜெர்மன் அணிகளுக்கு பயிற்சியாளராக இருந்த ஆன்செலோட்டி அந்த அணிகளை முதலிடம் பெற செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் தொடரும் பதற்றம், பிரதமர் தலைமையில் இன்று உயர்நிலை குழு கூட்டம். காஷ்மீர் பிரச்சினையில் தலையிட வேண்டாம், பாகிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் அறிவுறுத்தல். புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு, கொலையாளியை அடையாளம் காட்ட ஏற்பாடு. வங்கி ஊழியர் வேலைநிறுத்தம் ஒத்திவைப்பு, நீதிமன்ற உத்தரவை அடுத்து முடிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.